எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னென்னா, கோடை காலங்களில் பொதுவாகவே நம்ம நிறைய தயிர் சேர்த்துப்போம். யோகட் அப்படின்னு சொல்லுவோம். யோகட்னால் ரொம்ப நல்லா க்ரீமியாக நல்லா திக்காக இருக்கும் தயிர். இந்த மாதிரி தயிரை ஒரு சாதாரண சைக்கிள் பால்னு சொல்லலாம், இல்லைன்னா சொசைட்டி பால்னு சொல்லலாம். அந்த மாதிரி பால், அதாவது ஃபுல் க்ரீம் இல்லாமல் சாதாரண பால் எடுத்துட்டு காய்ச்சி புளிக்காமலும் இருக்கணும். அதாவது கோடை காலங்களில் அந்த உறவு தயிர் புளிக்காமலும் இருக்கணும். அதே சமயத்தில் திக்காக ஒரு கேக்கு இல்லை ஒரு ஐஸ்கிரீம் அளவுக்கு திக்காக இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி இந்த தயிரை புளிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதான் நான் காமிக்க போகிறேன். அதாவது உறைய விடலாம் பாலை அப்படிங்கிறதான் காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ரொம்பவே உங்களுக்கு இந்த சம்மர் சீசனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கேன். அரை லிட்டர் பால் இதை ஃபஸ்ட்டு நான் காய்ச்சிக்கிறேன். இதில் என்ன சேர்க்க போகிறேன்னு பாருங்கள். அதாவது வெயில் காலத்துலேயும் சரி மழை காலம் எந்த காலத்துலேயும் உங்களுக்கு தயிர் புளிக்காமல் இருக்கணும். அதுக்கப்புறம் கெட்டியாக இருக்கணும். அப்படியே நமக்கு ஐஸ்கிரீம் மாதிரி கட்டியாக கட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தயிர் இருக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோவும் அதுக்காகத்தான். இதில் என்ன ஒரு ஸ்பூன் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன் இது என்னங்கிறதை நீங்கள் பாருங்கள். இப்போ பாலை ஃபஸ்ட்டு நான் காய்ச்சிறேன். பால் இப்போ நல்லா கொதிச்சுன்ட்ருக்கு. இப்போ அதை தயிர் ஆக்குறப்ப நல்லா கெட்டியாக தண்ணி நிற்காமல் இருக்கணும், புளிக்காமல் இருக்கணும் சீக்கிரம் அப்படின்னா. இதுக்கு ஒரு டிப்ஸு முக்கியமாக என்னன்னு காமிக்கிறேன். எனி பிராண்டு ஒரு மில்க் பவுடர், அது எந்த பிராண்டுனாலும் சரி, அரை லிட்டர் பால் பாலுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வரணும். இந்த அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இதை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் இந்த கொதிச்சுருக்கிற பாலையே நம்ம இதை கூட நல்லா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கரண்டி பாலை நல்லா ஃபஸ்ட்டு இதில் மிக்ஸ் பண்ணி திருப்பி இந்த பாலோட ஒரு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம வந்து தயிராக உறவு துறப்ப அந்த மேலே தண்ணி நிற்காது. இது வந்து முழுக்க முழுக்க பாலை நம்ம சுண்ட காய்ச்சி கொஞ்சம் சுகர் சேர்த்துருப்பாங்க, அதுதான் மில்க் பவுடர் அப்படிங்கிறது. அப்போ இதை கூட சேர்க்குறப்ப நல்லா கெட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு பிரியாணிக்கெலாம் ராய்த்தா பண்ணுறீங்க, மோர் குழம்பு பண்ணுறீங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரம் புளிக்காது, லேசாக உங்களுக்கு சுகர் போட்டிருப்பாங்க அதனால் புளிக்காது. அதனால தான் இந்த மாதிரி சேர்க்குறோம். இது ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் இது. இதை இப்போ நான் பால் கூட சேர்க்குறேன். இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற பால் கூட சேர்க்குறேன். ஒரே ஒரு நிமிஷம் குதிச்சா போகிறோம். அதுக்கப்புறம் அந்த நகைச்சூடுன்னு சொல்லுவோம், அது மாதிரி இதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு நகைச்சூடு இருக்கிறப்ப அது எப்படி நான் உரம் ஊற்றுறேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ பாலில் வந்து தயிர் போட்டு உரம் ஊற்ற போகிறோம். அந்த உரம் விடுறதுக்கு வந்து இதில் சேர்க்குற தயிர் ரொம்ப முக்கியம். இந்த பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டி தயிரை இவ்வளோ கூட வேண்டாம், நான் குறைச்சிக்கிறேன். இருந்தாலும் இப்போ காமிக்கிறேன், இவ்வளோ எடுத்துட்டுருக்கேன். இது கூட கொஞ்சமாக இந்த நகைச்சூடுக்கு பால் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பாட்டிலில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பாட்டிலையும் உங்களுக்கு சேர்த்துட்டு இது எந்த அளவுக்கு திக்காக வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன். திருப்பி மீதி பாலை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை ஒரு தட்டு போட்டு மூடலாம். இந்த பாட்டிலை இதுக்கு உண்டான லிட்டு போட்டு மூடிட்டு இப்போ அடுத்தது, இப்போ நம்ம வெயில் காலம். இப்போ ராத்திரி நீங்கள் பொதுவாகவே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, காஃபி டீ குடிச்சிட்டு ராத்திரி பால் வேணும்னா பாலையும் குடிச்சிட்டு மீதி பாலை வந்து உர ஊற்றுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ ராத்திரி நீங்கள் உர ஊற்ற கிட்டத்தட்ட 7-8 மணி நேரத்துக்குள்ளே அந்த வெயில் காலத்தில் என்ன ஆகும், நம்ம சுற்றியில் இருக்கிற அந்த சூடு அதாவது அந்த வெயிலுடைய வெப்பத்தினால புளிச்சு போயிடும். நம்ம காத்தால எழுந்திருக்கப்போ உறைஞ்சும் இருக்கும், ஆனால் தயிர் வந்து ரொம்ப புளிச்சு போயிடும். அதுக்கு ஒரு அருமையான டிப்ஸு சொல்கிறேன். இந்த மாதிரி நான் ஒரு பானை எடுத்துகிட்டு இருக்கேன், அதாவது சட்டி மண் சட்டி எடுத்துகிட்டு இருக்கேன். இல்லை எந்த அளவுக்கு அதாவது ரொம்பவும் இது மிதக்காமல் பார்த்துக்கணும். இதுக்குள்ளே இப்போ நான் வைக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த பானை இந்த மாதிரி மண் சட்டிக்குள்ளே தண்ணி வச்சா ஒரு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி ஜிலுப்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கரெக்டாக காத்தால நமக்கு என்ன ஆகும், இந்த தயிரும் உறைஞ்சிருக்கும் அதே சமயத்தில் புளிக்காமல் இருக்கும். அதனால் வெயில் காலம் அப்படின்னா நீங்கள் ராத்திரி உர ஊற்றுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மண் சட்டியோ இல்லை ஒரு சில்வர் பாத்திரத்தில் தண்ணி விட்டு இது மாதிரி உர ஊற்றின பாத்திரத்தை வைங்க. குளிர்காலமாக இருந்தால் ஒரு குக்கரை சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி உர ஊற்றினது அதுக்குள்ளே வச்சு நல்லா மேலே ஒரு மூடி போட்டு வெயிட்டும் போட்டுட்டிங்கன்னா குளிர்காலத்தில் அந்த மாதிரி இருந்தால் சீக்கிரம் உங்களுக்கு உறையும்.
வெயில் காலத்தில் புளிக்காமல் இருக்கும், உறைஞ்ச தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதுக்கும் இதே மாதிரி பாட்டிலுக்கும் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சு வைக்க போகிறேன். இது ரெண்டுமே காத்தால் எந்த அளவுக்கு கெட்டியாக தயிர் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ காத்தால் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு இங்கே பாருங்க. என்ன தான் இது உறைஞ்சிருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தண்ணி வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்குது. அதனால தான் கோடை காலங்களில் நீங்கள் தயிர் வந்து உறைய விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை தண்ணி விட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் 2 hours வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து காமிக்கிறேன். அப்படி கேக்கு வெட்டுற மாதிரி இருக்கும், நல்ல கெட்டியாக இருக்கும். இப்போ இந்த பாட்டிலில் இருக்கிறதையும் நான் அதே மாதிரி தான் வைக்க போகிறேன், திறந்து காமிக்கிறேன். இன்னுமே நல்லா கெட்டியாகவும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2 hours நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இதை நான் ஃப்ரீசர்லாம் வைக்கலைங்க பாருங்க. சாதாரணமாக ஃப்ரீசரில் வச்சா உங்களுக்கு நல்லா ஐஸ் தெரியும். சாதாரணமாக ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு திக்கா. சாதாரண ஒரு சைக்கிள் பால், சொசைட்டி பால்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம உங்களுக்கு சாக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு தண்ணி இருந்தால் என்னடா அப்படியே கீழே கொட்டிடும் உங்களுக்கு, அந்த அளவுக்கு திக்காக இருக்குது. சிம்பிள் டிப்ஸ், இந்த மாதிரி ஒரு சாதாரண சொசைட்டி பால் அதை எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு நான் அதை தயிர் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க எல்லாம் மேலே ஆடை கூட இருந்தது, எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு ஒரு சாதாரண சைக்கிள் பால் இல்லை சொசைட்டி பால்லையே திக்காக உங்களுக்கு ஒரு யோகட்டுன்னு சொல்லலாம். தயிர் அதுவும் புளிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு டிப்ஸுன்னு சொல்லியிருக்கேன். இந்த கோடை காலத்தில் நிறைய தயிர் வச்சுட்டு நிறைய ரெசிபீஸ் பண்ணுவோம். அவசியம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த மாதிரி தயிர் வந்து உர ஊற்றி நிறைய விதமான ரெசிபீஸ்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை அவசியமாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.